இந்த சரீரத்துக்கு தலைவர் நீங்க தானையா அவரை முந்தின பெருமானவர் அவரை எல்லோரிலும் பெரியவர் அவரை முந்தின பெருமானவர் அவரை எல்லோரிலும் பெரியவர் சபையாகிய ஓகே கேம் நல்லா இருந்துச்சு கடைசியில வந்து நம்ம பாஸ்டர் ஆஸ்போன் சார் தான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு அவருடைய பேரு சோ பாஸ்டர் உங்களோட டெஸ்டிமனி நாங்க கேட்க இப்ப ரெடியா இருக்கோம் நீங்க எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தீங்க எப்படி மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணீங்க ஓகே நான் வந்து திருவள்ளூர்ல இருந்து வந்திருக்கேன் எங்க அப்பா பாஸ்டர் ஆபில் அன்பு செல்வன் அம்மா பேரு குளோரி அவங்க ஹெச்எம்ஆர் இருந்து அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க ஸோ கடந்த 35 வருஷமாக அப்பா சர்ச் மினிஸ்ட்ரியில் தான் இருக்காங்க ஸோ நாங்கள் ஒரு ஊழியக்கார குடும்பத்திலேருந்து தான் நான் வந்திருக்கேன் சின்ன வயசில் எல்லாம் பாட்டு பாடுவோம் சர்ச்சில் பாய் போடுறது எனக்கு இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பேண்ட் வாசிப்போம் சர்ச்சில் அப்புறம் ட்ரிபிள் கேங் அடிக்கிறது அப்படியே அந்த நல்ல ஒரு கிறிஸ்தவ அட்மாஸ்பியர்லேயே நான் வளர்ந்துட்டு இருந்தேன் ஆனால் பாட்டெலாம் நான் பாடவே மாட்டேன் எங்கள் அம்மா வந்து என்னை கேட்பாங்க என்ன நீ பாட்டே பாட மாட்டேற குடும்ப ஜபத்தில் எல்லாம் பாட்டு பாடுறாங்க நீ மட்டும் அமைதியாக இருக்கே பாட்டு தெரியாதா ஃபஸ்ட்டு இல்லை பாட்டெல்லாம் தெரியும் அந்த எண்ணம் வராது ஓகே இப்போ அங்கே வந்து பாட மாட்டேன் ஓகே எல்லாம் செய்வோம் ஓரளவுக்கு பயந்த பிள்ளையா அப்பாவுக்கு பயந்த பிள்ளையா இருப்பேன் ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிடணும் ஒரு சினியில் போயிட்டு வாசிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் என்னை வந்து வயிற்றில் அம்மாவனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே என்னை ஊழியத்துக்காக அப்பா அம்மா ஒப்பு கொடுத்துருந்தாங்க அந்த காரியத்திலே நானும் அப்படியே ஓரளவுக்கு இருந்து ஒரு ஆஃப்டர் மை 12th நான் என்னுடைய பேரண்ட் விட்டு நான் இது பிரிஞ்சு ஐ மீன் ஹாஸ்டலில் இருக்க வேண்டிய ஒரு டைம் ஏற்பட்டுச்சு அப்போது என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உலக பிரகாரமான காரியங்களை பிசாசு கொடுக்க ஆரம்பித்தான் அப்படியே போக என்னுடைய அழைப்பை நான் மறந்துட்டேன் என்னுடைய தரிசனத்தை நான் மறந்துட்டேன் எதுக்காக என்னை இந்த உலகத்தில் நான் இருக்கேன் அப்படின்றதே மறந்து விளையாட்டாக உலகத்தை போய் பார்க்க ஆரம்பித்தேன் நான் அந்த உலகத்தினுடைய வலைக்குள்ளே நான் சிக்கிட்டேன் இன் பிட்வீன் கேப்பில் நீங்கள் ஒரு நாள் கூட நீங்கள் யோசிக்கலையா அழைப்பை மறந்துட்டமே ஆமாம் ஆக்சுவலி பிசாசு வந்து ரெடியாக இருக்கான் எப்படி ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் தேவையோ அவருக்காக உபயோகப்பட பிசாசுக்கும் ஒரு ஒரு மனுஷன் தேவை ஒரு ஆள் தேவை அவங்க உள்ள புகுந்து ஏதாவது கிடைக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் பாஸ்டர் பிள்ளைங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஏன்னா இவங்க ரெண்டு பேர் இவ்வளோ பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறாங்க இவ்வளோ பேரை மாற்றுறாங்க அப்போது இவங்களை தொடரணும்னா நம்ம இவங்க பிள்ளைங்களை தான் தொடரணும்னு சொல்லி பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி எல்லாத்தையும் மறந்து போன நான் கடைசியில் எப்படி நம்ம இந்த உலகத்திலிருந்து வெளியே வர்றது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அநேகமர் ஆண்டவர் என்னை கூப்பிட்டுருக்காரு ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு எச்சரிப்பு கொடுத்துருந்தாலும் நான் அடா இது யாருக்கோ பேசுகிறாங்கப்பா இது யாருக்கோ அப்படின்னு நான் தள்ளி தள்ளி போட்டே இருந்தேன் அப்போது 2013 வருஷம் என்னுடைய நண்பனுடைய மேரேஜுக்கு போயிட்டு நாங்கள் பைக்கில் வேகமாக வந்துட்டுருக்கேன் அப்போது ஒரு வெளிச்சம் என் மேலே பட்டா மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எனக்கு நான் ரோட்டில் இருக்கேன் ரோட்டில் படுத்துருக்கேன் ரெண்டு பேர் நல்லா வெயிட்டாக என் மேலே தண்ணி தெளிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் எழுந்து நான் என்ன ரோட்டில் படுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்றாங்க இப்போது 2013 எனக்கு நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு விடிஞ்சால் மறுநாள் எனக்கு நிச்சயதார்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அது ஜாலியாக ஓடணும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம் என்ன அது திடீர்னு இதெல்லாம் ஒரு கெட்ட கிணவன் தான் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இப்படி இப்படி பார்க்குறேன் இந்த இடத்துல நெத்தியில் இந்த இடத்துல ஒரு பெரிய காயம் ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு இங்கே தலையில் இந்த இடத்துல ஒரு காயம் இங்கேயும் பிளட்டு அப்படி ஒழுகிட்டே இருக்குது கை கால்லாம் அப்படி கீரலாக இருக்குது எழுந்துக்கலாம் அப்படி எழுந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரெண்டு கையும் இப்படி ஊன் இப்படி எழுந்துக்கிறேன் என்னால் எழுந்துக்க முடியல இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா இந்த கால் இப்படி இப்படி தூக்கி பார்க்குறேன் இந்த கால் வந்து அப்படியே இப்படி தொங்கி இப்படி ஆடிட்டு இருக்கு இந்த இடத்துல அந்த எலும்பு சத்தம்லாம் என் காதில் கேட்குது எதுவுமே அப்போ பெயினே தெரியலையா பெயின் அப்போ ரொம்ப தெரியலைங்க ஆக்சுவலி ஆக்சிடென்ட் ஆன உடனே பெயின் யாருக்குமே தெரியாது ஆமாம் அப்படியே எலும்பு அந்த குழுங்குற சத்தம்லாம் கேட்குது எனக்கு ரொம்ப என்னடா அது இப்படி ஆயிடுச்சு
அப்படின்னு ஆட்டோவில் தூக்கி போடுறாங்க. உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் சொல்லுன்றாங்க. அப்படியே பாதி மயக்கத்துலேயே அப்படியே எங்கள் அப்பா ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேன். அங்கே ஜிஹெச்சில் என்னை கொண்டு போய் போடுறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சுற்றி அப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு பிணத்தை பார்த்து அழுகிற மாதிரி அழுகுறாங்க. நான் பயப்படாதீங்கன்னு சொல்கிறேன். அப்படியே என்னை சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில் எனக்கு ஆப்ரேஷன், உள்ள பிளேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்ரேஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும். ஆமாம், அன்னைக்கு ஆக்சுவலி ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆப்ரேஷன்லாம் அப்படியே முடிஞ்சுது. நான் நினைக்கிறேன், கேட்குறேன் அந்த டாக்டர்கிட்ட என்ன, நான் இப்போது ஒரு வாரத்தில் நன்றுண்ணா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு இவ்வளோ பெரிய பாதிப்புன்னு எனக்கு தெரியல. அந்த டைமில் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா, லைக் நீங்கள் படுத்திருக்கும் போது அப்போ ஆண்டவரோட ஒரு இன்ட்ராக்ஷன்? ஆமாம், என்ன ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் மேலே தான் நம்ம பழிய போடுறோம். அப்போது சரி ஓகே நடந்துடலாம், இது என்ன சின்ன காயம் தானே, அந்த அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்டலாம் கேட்குறேன் நடந்துடும்னா. ஆ, நன்றி நன்றி. ஆனால் கொஞ்ச நாள் போனால் அப்படியே எனக்கு என்னால் அது அப்படியே டிலே ஆகிட்டே இருக்குது, என்னால் நடக்க முடியாதுன்னு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவ்வளோ சீரியஸாக ஆகிற அளவுக்கு அது என்ன ஆக்சிடென்ட்? நீங்கள் பைக் பைக் தான், அதுவும் ஒரு பைக் தான், ஆப்போசிட்டும் பைக் தான். கரெக்டாக அவங்க வந்து என்னுடைய கால்லையே மோதிட்டு இருக்காங்க. கரெக்டாக அடிச்சு அடி வந்து எலும்பு. நான் என்னோட ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்து அவருக்கு ஒன்றும் ஆகலை. அப்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, இது வந்து இடுப்பில் இருந்து உங்களுடைய எலும்பு துகள்களை எடுத்து கிராஃப்டிங் பண்ணி மேலே பண்ணால் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. எல்லாராலையும் நான் கைவிடப்பட்டேன். பயங்கரமான வலி இருக்கும். ஆக்சுவலி எலும்பு உடையிறதுலாம் வந்து வேற லெவலில் வலிக்கும், நமக்கு தூக்கமே வராது. கண்டிப்பாக. அப்போது ஆண்டர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், தம்பி உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்பு கொடு முழுசா. நான் வந்து பாவத்தோடு நான் உன்னை பயன்படுத்த முடியாது. நான் உன்னை உடைச்சிருக்கேன். உன்னை அழிக்கிறதுக்காக நான் உடைக்கல, உன்னை உருவாக்குறதுக்காக தான் நான் உன்னை இருக்க அவர் காயப்படுத்தி கட்டுப்போடு. ஹே மேன், உன்னை உருவாக்குறதுக்காக தான் நான் உடைச்சேன் அப்படின்னு என் வாழ்க்கையை ஃபுல்லாக ஆண்டருக்கு நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். இந்த நேரத்துல நான் அப்படியே இசப்பா ஆண்டர் காட்டினார், நன்மை இருக்கு தீமை இருக்கு, உனக்கு எது வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கப்பா. உன் வாழ்க்கை இதை விட மோசமா போகணும்னா நீ இன்னும் நீ எடுக்கிற முடிவில் நீ போயிட்டுரு. உன் வாழ்க்கை நல்லா ஆகணும்னா நான் சொல்றது கேளுன்னு ஆண்டர் எனக்கு உணர்த்தினாரு. அப்போ ஆண்டருக்கு என்னுடைய லைஃப் நான் அந்த வருஷமே நான் சரண்டர் பண்ண ஆரம்பிச்சேன் 2013. அப்போ என்னால உடஞ்சு போய் டாக்டர்கள் கைவிட்ட இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு என்னை கைவிடல, இந்த காலை ஆண்டவர் என்னை ஒட்ட வச்சாரு. எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. அதே 2013 வருஷத்தினுடைய கடைசி நாட்கள்ல எனக்கு அதே பெண்ணோட கூட திருமணத்தை ஆண்டு நடத்தி முடிக்க செஞ்சாரு. இந்த சூழ்நிலையில நம்பிக்கை இல்லாம நான் இருந்தேங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஆண்டவர் உயிர் தெழுந்தனால நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏசப்பா வந்து என்ன தொடலன்னா, இன்னைக்கு நானும் உயிரோட வந்து உட்காந்துருக்கேன். நானும் ஒரு செத்த பிணமா தான் இருப்பேன். இன்னைக்கு ஆண்டர் என்ன உயிரோட எழுப்பினதால்தான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு அநேக பாடல்களை எழுதக்கூடிய கிருபை ஆண்டர் கொடுத்தாரு. ஸோ 2016 இருந்து சாங்ஸ் எழுதக்கூடிய கிருபையை கத்தர் கொடுத்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நெகேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த 9:6 நீர் ஒருவரே வானங்களையும் வானாதி வானங்களையும் பூமி, அந்த அந்த வார்த்தையெல்லாம் என் உள்ளத்துல ஏற்கனவே படித்த வசனம் தான். ஆனால் அந்த வசனங்கள் வேற மாதிரி கிரியே செய்யுது. ஏதோ என்னுடைய சக்திக்கு மீறின ஏதோ ஒரு காரியம் என்னுடைய உள்ளத்துல இருக்கிறத நான் பார்க்குறேன். இதுவரை நான் என் காதல கேட்காத டியூனை நான் கேட்கறேன். என்னுடைய அறிவிக்கு எட்டலைங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்னேன், 12th படிக்கிறவரை நான் பாடினதே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேஜில் ஏறி பாடினதே நான் 12th படிக்கும் போது தான். அப்போ அந்த முடிவில் தான் தைரியமாக பாடுறேன். பாட தெரியாது எனக்கு, பேச தெரியாது எனக்கு, பேக்ரவுண்டு கிடையாது எனக்கு, எப்படி சொல்கிறது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் ஆண்டவர், யார் ஒருவன் ஆகாதவன் என்று தள்ளப்படுறானோ அவனையும் ஆண்டவர் மூளைக்கு தலைக்கலாய் கத்தர மாட்டேன். இப்போ கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாடல் எழுதக்கூடிய காரியங்கள் எனக்கு உணர்த்தினார். நீர் ஒருவரே என்ற ஒரு ஆல்பத்தை போட ஆண்டவர் உதவி செய்தார். நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க, இந்த பாட்டு நல்லா இல்லைப்பா, யூரா மாதிரி எழுது, அது மாதிரி எழுதுலாம் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அதுலேயும் ஒரு ஜெயத்தை கொடுத்து, ஐசக் தர்மகுமார்ன்ற என்னோடய ஃப்ரெண்டு, அவர் மியூசிக் பண்ணி இன்றைக்கு அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு அந்த பாடல் பிரயோஜனமாக ஆண்டவருக்கு உதவி செய்தார். இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலை மாறிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா,
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபனே சகோதரியே, உங்க வாழ்க்கையை ஏசப்பாக்கு ஒப்பு கொடுங்க, உங்க லைஃப் ஆண்டருக்கு ஒப்பு கொடுங்க. ஐயோ எனக்கு பேக்ரவுண்ட் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு பணம் இல்லையே, நான் இந்த குடும்பத்துல பிறந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் இன்றைக்கு உயிரோடு கூட எழுப்ப விரும்புகிறார். என் வாழ்க்கையை மாறிச்சிங்க. ஒரு காலத்துல பாவி என்ற ஒரு உணர்வோடு நான் இருப்பேன். ஐயோ நான் எதுக்குமே யாருக்குமே பிரயோஜனப்படலையே அப்படின்ற ஃபீல்ல இருப்பேன். ஆனா இன்றைக்கு யார் ஒரு அப்படி நான் ஒரு சூழ்நிலை இருந்தனோ அதை அப்படியே ஆண்டு தலைக்கீழ மாத்திட்டேன். பிரயோஜனப்படக்கூடிய பாத்திரமா என்ன ஆண்டர் மாத்திட்டார். நம்மளுடைய குடும்பம் உற்றார் உறவினர் எல்லாம் இருப்பாங்க. நீங்க ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல சொல்றீங்க, அதுக்கு முன்பாக நீங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க, இப்ப ஆண்டவருக்குள்ள வந்திருக்கீங்க. அப்ப ஆண்டவர் உங்களை நடத்துறாங்க. ஆரம்ப காலத்துல சிலர் உங்களை வெறுத்திருப்பாங்களே, சில பேர் சொல்லியிருப்பாங்க இவரெல்லாம் உருப்பட மாட்டார், இவர் வரமாட்டார்னு. பொதுவா எல்லாருடைய ஊழியக்கார குடும்பத்துல அவருடைய பிள்ளைகளை சொல்ற இயல்பான வார்த்தைகள் தான். அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் சிலர் என்ன இப்படி சொன்னாங்க நடந்திருக்கு? ஆக்சுவலி எனக்கு க்ளோஸாக இருந்தவங்களே, எங்கள் ஊழியத்தில் இருந்தவங்களே கூட என் காதுபட சொல்லியிருக்காங்க, இவன்லாம் அவங்க அப்பா பேர் எடுக்க மாட்டான், இவன்லாம் வந்து அவங்க அப்பா ஊழியத்துக்கு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலாம் தலைக்கீழ ஆண்டரை மாற்றிருக்காங்க. அவர் சின்னவனை ஆயிரமாக மாற்ற முடியும், சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்ற முடியும். ஆண்டவர் ஏற்ற வேலையில் எல்லாரையும் உயர்த்துவார், எல்லாரையும் பயன்படுத்துவார். இன்றைக்கு ஐயோ எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, என்னை பார்க்க யாரும் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நான் ஒரு மூலையில் தான் இருக்கேன், நான் ஒன்றும் சிட்டிக்குள்ள இல்லை, நான் ஒரு மூலையில இருந்தேன். ஆனால் மூலையில ஆண்டவரை நான் ஆராதிச்சேன். யாரும் இவங்க பாக்குறாங்க அவங்க பாக்குறாங்களா என்ன, ஆண்டர் பாக்குறாருயா? என் ஆராதனை ஆண்டர் பாக்குறாரு, என் ஊழித்த ஆண்டர் பாக்குறாரு. இன்றைக்கு எதுவும் எனக்கிட்ட பணம் இல்லை, அதுக்கெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க. ஆண்டருக்காக உண்மையா நின்று பாருங்க, எந்த சூழ்நிலை நின்று பாருங்க, ஆண்டர் உங்களை உயர்த்துவார், தானா உங்களை உயர்த்துவார். ஆமென். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டர் செய்வார். பாஸ்டர், இவ்வளவு பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, ஆண்டவரை விட்டு விலகி போய் திரும்பி ஆண்டவர் கிருபையா உங்களை அழைத்து ஆண்டவருக்கு ஒருத்தர் வேணும்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அவர் எப்படியாவது அவங்களை கொண்டு அது வழி கொடுப்பாரு. என்னன்னா அதுக்கப்புறம் அதோடைய அனுபவம் ரொம்ப நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அவர் நம்ம மேன்மையா தான் நடத்துறாரு. சோ இவ்வளவு நீங்க கடந்து அந்த ஒரு ஒரு பாதையும் நீங்க அழகா விவரிச்சீங்க. சோ இப்ப எங்களுக்காக அந்த சூழ்நிலை கேட்டு அந்த ஒரு பாடல் சொன்னீங்களே, எங்களுக்காக அந்த அழகான பாடலை நீங்க பாடும்போது அது ரொம்ப ஆசீர்வாதம். சத்தவன போல மறக்கப்பட்டே மனிதர்களால் ஒதுக்கப்பட்டே தேடி வந்தவர் தேற்றி அணைத்தவர் நம்பிக்கையின் வாசலை எனக்காக திறந்தவர் தேடி வந்தவர் தேற்றி அணைத்தவர் நம்பிக்கையின் வாசலை எனக்காக திறந்தவர் நம்பத்தக்கவர் அவர் உண்மை உள்ளவர் இயேசு நம்பத்தக்கவர் அவர் ரொம்ப நல்லவர் யாருண்டு எனக்கு இங்கு எதுவும் இல்லை எனக்கு கண்ணீரை தவிர ஏதும் சொந்தமில்லையே ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுத்தவர் நம்பிக்கையின் வாசல் ஒன்று திறந்தாரே ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுத்தவர் நம்பிக்கையின் வாசல் ஒன்று திறந்தாரே அவர் நம்பத்தக்கவர் அவர் உண்மையுள்ளவர் இயேசு நம்பத்தக்கவர் அவர் ரொம்ப நல்லவர்.